அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைகாசி மாதத்தில் விசாகம் விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது இருந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி மாதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான மாதமாக பார்க்கப்படுதுங்க இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்வினைகள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் வேலை வாய்ப்பு பெருகும் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு வைகாசி விசாகம் வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஜூன் நான்காம் தேதி அன்று வருகிறதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று பரவி வருவதால கோவில்கள் மூடப்பட்டுள்ளன முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து இல்லத்தில் இருந்து வழிபடுவதன் மூலம் பகை விலகும் உறவுகளிடையே பாசம் பெருகும் அன்றைய தினம் மோர் பானகம் தயிர் சாதம் இளநீர் தானம் செய்வதன் மூலம் குளம் தலைக்கும் என்பதும் ஐதீகமாக பார்க்கப்படுது இந்த வைகாசி விசாகத்தோடைய புராண கதையையும் பார்க்கலாங்க பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்தார்களாம் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்களாக இருந்தார்களாம் ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் ரொம்பவே வேதனைப்பட்டுச்சான் அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்துறீங்களே சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியதும் போதும் வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பா சொல்லை எந்த பிள்ளையும் கேட்கல ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்துவிட்டன அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற கடவது என சாபமிட்டார் உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறுங்களாக மாறினர் தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் கிடைக்கும் என்று கூறிவிட்டார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகளின் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினார்கள் அந்த ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்டபோது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் அங்கு முருக கடவுள் அருள் புரிவார் என்று அசரேறி ஒழித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகமாகும் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தோடைய சிறப்பு அப்படின்னா விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானை விசாகன் என்றும் அழைக்கின்றனர் வி என்றால் பச்சி அதாவது மயில் என்றும் சாகன் என்றால் பயணம் செய்பவர் என்றும் அதாவது பட்சி மயில் மீது ஏறி பயணம் செய்பவர் என பொருள் கூறப்படுகிறது முருகப்பெருமான் அவதரித்த நாள் பௌர்ணமியுடன் கூடிய வைகாசி விசாகம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் முருகனின் அவதார நாளாகவும் கொண்டாடப்படுது யமதர்ம ராஜனின் அவதார தினமாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்வதனால நோய் நீங்கி நீடித்த ஆயுள் கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் வில் வீரனான அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிருந்து பெற்ற நாள் வைகாசி விசாகமாகும் திருமல பாடி என்னும் ஊரில் சிவபெருமான் திரு திருநடனம் புரிந்ததும் இந்நாளே பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் இந்த நாளே ஆகும் சோழ சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்திய நாடகக் கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ஆணையை ராஜேந்திர சோழன் பிறப்பித்து இருந்ததாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டுச் செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா வடலூரில் ராமலிங்க அடிகளார் சத்தியஞான சபையை நிறுவியதும் இந்த நாளில் தான் பெரும்பான்மையான கோவில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று பிறப்பவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது வான்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு குமரனின் பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவர் மேலும் இதனை கூறுபவர் மற்றும் கேட்பவர்களுக்கு பாவங்கள் நீங்குவதாக சொல்லுவார் இந்நிகழ்வை குமாரசம்பவம் என்று வான்மீகி குறிப்பிடுவர் இதனை பின்பற்றியே வடமொழி கவிஞரான காளிதாசர் முருகனின் பிறப்பு மற்றும் அவரின் பெருமைகளை பற்றி கூறி அந்நூலிற்கு குமார சம்பவம் என்றும் பெயரிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் பிறந்த நாளும் அவர் ஞானத்தை அடைந்த நாளும் வைகாசி பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது இதனையே புத்த பூர்ணிமா என்றும் அழைக்கின்றனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகத்தில் நாமும் விரத முறையை பின்பற்றி வாழ்வின் உயர்ந்த நிலையை அடையலாம் வைகாசி மாதம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதியாகும் எனவே வைகாசி விசாகத்தில் கோயில்களில் வசந்தோற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன இளவேநீர் காலத்தில் இவ்விழா நடைபெறுவதால் திருச்செந்தூரில் கருவறையில் தண்ணீர் கட்டி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு சிறு பருப்பு பாயாசம் நீர்மோர் அப்பம் முதலியவற்றை படைத்து உத்னசாந்தி உற்சவம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதாவது வெப்பம் தணிக்கும் விழா இங்கு வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகள் நீரில் இடப்பட்டு குமரன் வாயிலிருந்து சிந்திய பாலினை உண்டதால் சாபம் நீங்க பெற்ற பாரச முனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவங்களையும் வைத்து சாப விமோசன நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவர் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது கங்கையில் நீராட வசதி இல்லாதவர்கள் தங்கள் ஊருக்கு அருகிலுள்ள புனித நீர்நிலைகளில் வடக்கு நோக்கி கங்கையை பிரார்த்தித்து நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன வைகாசி என்பதை விசாகம் என்றும் சொல்வர் விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள் வைகாசி தான் சமஸ்கிருதத்தில் வைசாகமானது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகா விஷ்ணுவை துளசி பத்திரங்களால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியதாம் ஆதி சக்தியானவள் அந்த ஆறு குழந்தைகளை அரவணைத்து ஓருடல் ஆக்கினாள் என்பது புராணம் அக்குழந்தையே ஆறு முகனான முருகப்பெருமான் வைகாசி சுக்ல சதுர்ச்சியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலதானனுக்கு ஒரு நொடிப்பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம் அன்று ஆச்சல் புத்திரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதமும் வைகாசி மாதம்தான் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியே ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி அன்றே ஆகும் இந்த வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி ஆயிரத்தி எட்டு பத்மராக கற்களாலான மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதானம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாத்திரம் கூறுகிறது மேலும் இந்த வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிசப விரதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த ரிசப விரதம் நாளில் ரிசப வாகனத்தில் உமா மகேஸ்வரராக வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும் இதனால் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வாகனம் வைத்திருப்போர் புதிய வாகனத்தை வாங்கும் யோகம் கிட்டும் மேலும் இந்த வைகாசி விசாகத்துல யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறதுங்க ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பைஞ்சீலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் வைகாசி விசாக நாளன்று அன்று கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வீட்டில் குழந்தைகள் அருவில் சிறந்து விளங்குவார்களாம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா இந்த வைகாசி மாதம் அப்படின்றது கோவிலில் பிரம்மோற்சவங்க வசந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றுள் மிகவும் சிறப்பானது இந்த வைகாசி விசாகமாகும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது எல்லா கோயிலுமே ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளில் இப்போ நம்ம வெளியே போக முடியாதனால வீட்டிலே விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை அனைவரும் விரதமிருந்து கடைபிடிச்சு அவங்கவுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கலாம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ